அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். தை அம்மாவாசை. அம்மாவாசைகளிலே மிக சிறந்த பரிகார வழிபாடுகளையும் முன்னோர்களுக்கு முக்கிய காரியங்களையும் செய்ய வேண்டிய நாள். உங்கள் இல்லத்தில் எளிய முறையில் எவ்வாறு அம்மாவாசை படையல் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன். தொடர்ந்து பாருங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. அம்மாவாசை அந்த வார்த்தையிலேயே இருக்குது. நம்ம அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறை தலைமுறையாய் வாழையடி வாழையாய் நம்மை உருவாக்கிய பெரியவர்களுக்கு, முன்னோர்களுக்கு, குலதெய்வத்திற்கு வழிபாடுகளை செய்ய வேண்டிய நாள் என்று. எவ்வாறு வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று தெரியாமலேயே நிறைய பேர் வழிபாடு செய்யாமல் இருக்காங்க. நிறைய பேர் இந்த வழிபாட்டை வந்து செலவு செஞ்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யாமையும் இருக்காங்க. இன்று நான் எளிய முறையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் சொல்ல இருக்கேன். தமிழ் மாதம் 12 மிக முக்கியமாக 3 அம்மாவாசையை வழிபாடுகளை செய்ய சொல்லுவார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு அம்மாவாசையாக இருக்கக்கூடியது தான் தை அம்மாவாசை. இந்த அம்மாவாசை என்று யார் ஒருவர் தனது முன்னோர்களை நினைத்து எளிய முறை வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் குடும்பம் சகல ஐஸ்வர்யங்களையுமே நிச்சயமாகவே பெறும். அம்மாவாசை என்று நமது பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் யமலோகத்திலிருந்து பூலோகம் வருவதாக ஐதீகம். அவ்வாறு பூலோகம் வரும்பொழுது அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு வருவதாக ஐதீகம். அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் சந்ததியினர்கள், அவர்கள் குடும்பங்கள், பெரியோர்களை நினைத்து ஒற்றுமையாக, உண்மையாக, நேர்மையாக தான தர்மங்களை செய்து வாழ்கிறார்களா என்று பார்க்க வருவார்கள். அச்சமயத்தில் எக்குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளுடனும் பிரச்சனைகளுடனும் குழப்பங்களுடனும் இருக்கிறார்களோ அக்குடும்பத்திற்கு அவர்கள் சாபம் தருவார்கள் என்று பயப்படுத்தி வச்சுருக்காங்க. சாபம் தரமாட்டாங்க, ஆனால் அவங்க வரும்போது குடும்பத்தில் எதிர்மறை நடந்துச்சுன்னா நல்லதும் ஆசீர்வாதமும் தரமாட்டாங்க. ஸோ அதனால் தான் அம்மாவாசை அன்னைக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை வச்சுக்காதீங்க, அம்மாவாசைக்கு எதிர்மறையான விஷயங்களை செய்யாதீங்க, அம்மாவாசை அன்று எல்லோரும் குடும்பத்தில் ஒற்றுமையாய், அன்பாய், ஆனந்தமாய் தான தர்மங்களை செய்து இருங்கள் என்பதை நான் பல வருடங்களாக பல நபர்களுக்கு சொல்லிட்டு வரேன். அம்மாவாசை என்று காலையில் எழுந்து நன்றாக குளித்து விட்டு வீட்டை நன்றாக சுத்தம் செய்து விட்டு அம்மாவாசை என்று வீட்டில் கோலம் போடக்கூடாது. அதற்கு பிறகு உங்கள் முன்னோர்களுக்கு பிடித்த, அதாவது உங்கள் தாத்தா, உங்களோட பாட்டி, உங்கள் அப்பா அம்மா இறந்துருந்தாங்கன்னா அவங்களையெல்லாம் மனதில் நினச்சிட்டு அவர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை தயார் செய்து வாழை இலையை ஒத்தப்படையில், அதாவது 1 இலை அல்லது 3 இலை ஒத்தப்படையில் வாழை இலையை போட்டு அந்த வாழை இலையில் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாமே, அறுசுவை இருக்கக்கூடிய உணவு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்புன்னு என்னென்ன உணவுகள் இருக்கோ அந்த உணவுகளெல்லாம் படைச்சு அதற்கு பிறகு ஆத்மார்த்தமாக உங்கள் வீட்டில் அவங்களோட படங்கள் இருந்தால் படங்களை வச்சு வணங்குங்க. வணங்கிட்டு அந்த பிரசாதத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து 1 இலையில் தனியாக வச்சு அந்த பிரசாதத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காக்கைக்கு, உங்கள் வீட்டுக்கு மேலே அல்லது வாசலில் இருக்கக்கூடிய காக்கைக்கு வச்சுட்டு அதற்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுங்க. முடிந்தால் அந்த நாளில் நீங்கள் சமைக்கிற உணவை இன்னொரு 10 பேர்த்துக்கு சேர்த்து சமைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்ற உணவை கையால் எடுத்துகிட்டு போய் உங்கள் இல்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய முடியாதவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்து அதற்கு அப்புறம் உணவுகளை அருந்துங்க. இது எளிய வழிமுறையில் இருக்கக்கூடியது. அதே நாளில் நீரில் இருக்கக்கூடிய மீனுக்கு அவிழ் பொரியை தானம் தருவதும், கோயில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை தானம் தருவதும், அதற்கப்புறம் காகத்திற்கு உணவுகள் தருவதும், உங்கள் ஊரில் எங்கேயாவது வந்து எருமை மாடுகள் இருந்துச்சுன்னா அந்த எருமை மாடுகளுக்கு அமாவாசை அன்னைக்கு உணவு தந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது நோயில் இருக்காங்கன்னா நோய் சரியாகும். மரண பயத்தில் இருந்தால் அந்த மரண பயத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்களும் இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் எந்த செலவும் இல்லாமல் நீங்கள் செய்கிறது. இன்னும் வாய்ப்பு இருந்தால் கோயில்களில், ஆற்றங்கரைகளில் இருக்கக்கூடிய கோயிலவை திலக ஹோமம் செய்யலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு உங்கள் குடும்பத்துக்கான பூஜைகளை செய்யலாம். இல்லை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, நான் அம்மாவாசை வழிபாடுகளை செய்யலாமா அப்படிங்கிறாங்க. அம்மாவாசை வழிபாடுங்கிறது
பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு ஞாபகம் செய்து நன்றி கூறக்கூடியது தான். அதனால் யார் வேணாலும் செய்யலாம். ஒன்று, வெளிநாட்டில் இருக்கிறவங்க நான் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்ய முடியாது, நான் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவை அன்னைக்கு இறைவனுக்கு படைத்துட்டு, நமது முன்னோர்கள் நினைத்து படைத்துட்டு, அதன் மூலமாக நாலு பேர்த்துக்கு தான தர்மங்களை செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்றது தான் அமாவாசை வழிபாடு. இந்த வழிமுறையில் இருக்கணும். அன்றைய நாளில் வந்து நீங்கள் எளிய உணவுகளை சாப்பிட்டுட்டு, அரை வயிறு உணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு, குலதெய்வ மந்திரத்தை இரவு படுக்க போகும்போது 108 முறை உச்சரிக்க வேண்டும். ஓம் குலதெய்வத்தோட பேர் நம, குலதெய்வம் பேர் தெரியாதவங்க ஓம் காமாட்சி அம்மனே நம என்று 108 முறை ஜபித்துட்டு, இன்றைய நாளில் நான் செய்த வழிபாடுகளுக்கெல்லாம் எனக்கு புண்ணியம் கிடைக்கட்டும், நல்ல எண்ணங்கள் கிடைக்கட்டும், இனி வரக்கூடிய நாட்கள் எனக்கு நன்மையாக வரணும், அமாவாசை முடிந்து எப்படி சந்திரன் வளர்கிறதோ அதன் மாதிரி என் வாழ்க்கையும் வளர வேண்டும் என்று வேண்டிவிட்டு படுத்து உறங்குங்கள். அடுத்த நாள் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை பார்த்து வணங்கினீங்கன்னா அந்த அமாவாசை வழிபாடு திருப்தியாக முடிந்துவிடும். இந்த எளிய முறை அமாவாசை வழிபாட்டை தை அமாவாசை என்று உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அக்ஷயம் டிவைன்ஸ் என்ற அன்பர்கள் செயல்படுத்தி வளம் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். அனைவரும் பயன்பெற்று வளம் பெறுங்கள். இதை பற்றி ஏதாவது கேள்விகள் இருக்குது, இதை பற்றி தெளிவு வேணும்னா கீழிருக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான சூட்சம பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள். எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.